ஹாய் குழந்தைங்களா, இன்னைக்கு பஞ்சதந்திர கதையில இன்னொன்று பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வரேன், பஞ்சதந்திர கதைன்னு நான் சொல்கிறேன் இல்லையா, இது எத்தனை வருஷம் பழிச்சுன்னு நினைப்பீங்க. இப்போ நான் முன்னாடி சொன்ன கதையெல்லாம் நம்ம பாட்டி தாத்தா நம்மளுக்கு சொல்கிற வழி வழியான கதைங்க அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லின்னு வந்தேன். இந்த பஞ்சதந்திர கதையோட வயசு எவ்வளோ தெரியுமா, 2500 வருஷம் கிட்டத்தட்ட பழைய கதைகள். எவ்வளோ வருஷம் பார்த்தியா, அப்படியே தொடர்ந்து நம்மக்கிட்ட வந்துட்டே இருக்கு இந்த கதைங்க. 2500 இயர்ஸ் வா. அதாவது இப்போ நம்ம கிறைஸ்ட்னு சொல்கிறோம் இல்லையா, ஜீசஸ் கிரைஸ்ட் பிறந்த டேட் தானே நம்ம வச்சுக்கிறோம், 2021 இருக்கோம் இப்போ நம்ம. அப்படின்னாக்கா 2021 வருஷம் ஆச்சு அவர் பிறந்துன்னு அர்த்தம்னா, அதுக்கு முன்னாடி ஹீமுன்னு சொல்லுவாள் இல்லையா, கிறிஸ்து பிறப்பறதுக்கு முன்னாடி 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கதைகள் ஒருத்தரால் சொல்லப்படுறது, விஷ்ணு சர்மான்னு சொல்லிட்டு. அது ஒரு சின்ன ஜிஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அந்த கதை சொல்கிறேன், ஓகேவா. அவர் வந்து ஒரு ராஜா இருந்திருக்காரப்போ, அவருக்கு வந்து 3 பசங்க, 3 வந்து அடி முட்டாளா இருக்கு, 2வது போர் அடிக்கிறது அவளுக்கு, அரசியல் கத்துண்டு ராஜாவா இருக்கணும்னா அடுத்தவா இருக்கணும் இல்லையா, இளவரசர்கள் ரெடி ஆகணும் இல்லையா. அப்போ வந்து அவங்க குருகுலத்துக்கு போகணும், படிக்கணும், எல்லாம் பண்ணணும். ஆனா அவங்களுக்கு அதுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லாம இருக்கு, என்ன சொல்லி கொடுத்தாலும் அவளுக்கு பிடிக்கல, போர் அடிக்கிறது அவளுக்கு, எதா இருந்தாலும் எந்த வாத்தியாட்டியும் படிக்க முடியல, அவளால படிப்பிக்கவும் முடியல வாத்தியார்களால. ஸோ வாத்தியார் வந்து ராஜா வந்து ரொம்ப வசனப்படுறாரு, என்னடா அது இந்த மாதிரி 3 பசங்களும் இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது, அடுத்த இது வந்து ராஜா என்ன போகிறானோ, அப்போ மக்கள் என்ன ஆவாளோ, படையெடுத்து வந்துடுவாங்க இல்லையா பக்கத்து நாட்டில் இருக்கவங்க எல்லாம், இவங்க இப்படி தத்தி மாதிரி இருக்காங்களே, அவங்கெல்லாம் படையெடுத்துட்டு வந்துட்டா பசங்க தானே கஷ்டப்படணும், ஒன்றுமே இருக்காது, பராரியா ரோடில் திரியணுமே, இதுங்க சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறதுன்னு வருத்தப்படுறாரு. ஓப்பனாக அவரோட அரசவையிலேயே யாராவது இவாளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, என்னோட குழந்தைங்களை நல்வழிப்படுத்தி நம்ம நாட்டு மக்களுக்கு இது சுகத்தை கொடுக்க முடியுமா அப்படி கேட்குறாரு. அப்போ விஷ்ணு சர்மான்னு ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, இவ்வளோ நீங்கள் வருத்தப்பட வேணாம் ராஜா, ஒரு 6 மாதம் எங்கிட்ட அனுப்புங்க 3 பேரையும், நான் வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து பெஸ்ட்டு பசங்கன்ற மாதிரி பண்ணிடுறாண்டார். அவருக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளோ வருஷமாக எல்லாரும் போட்டு ஜும்பின் இருக்கோம், இவன் என்னடானா 6 மாதம் தானே தாராளமாக ஆயிடுச்சுன்னு போங்கன்ற. அவளும் வந்து அவரும் வந்து அவங்களை பசங்களை கேட்காங்க, என்னோட வரியானா என்னவோ சுகுறதோ அதுங்களுக்கு பிடிச்சிருத்தி வர, ஆ வரேன்னு சொல்லிட்டு கிளம்பி போறதுங்க. அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த 6 மாசத்துல இந்த பஞ்சதந்திர கதைகளை தான் சொல்லி பானோன்னே என்ன, இப்போ என்ன இருக்கிற சிலபஸ் மாதிரியா, அப்போ குரு சொல்லி தருது தான், அவங்க அதை வச்சுட்டு தான் வாழ்க்கையை ஓட்டி ஆனும், அது மாதிரி தானே. ஸோ அவர் என்ன பண்றாரு, பானான்னு எடுக்காம இந்த மாதிரி கதைகளாவே சொல்லி அவங்கள ரெடி பண்ணிட்டாரு. நிஜமாவே 6 மாசத்துக்கு அப்புறம் 3 பேரும் பெஸ்ட் ஆளுங்களாயிட்டாங்க, நாட்டை ஆடுறதுக்கு தகுதியான ஆளுங்களா ஆயிட்டாங்க. ஸோ அவர் வந்து 5 விதமாக இந்த கதையை பிரித்து சொல்கிறார், அது வந்து தான் அவங்களோட பாயிண்ட்டு. இதெல்லாம் நீ புரிஞ்சுட்டேன்னா நீ அரசியலில் ராஜாவாக ஒரு வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படின்ற மாதிரி, அதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்லி கொடுத்துருக்காரு. அவர் சொல்கிறது மித்திர பேதம், அதாவது முதல்ல ஸ்னேகத்தை கெடுத்து 2 பேரையும் பிரித்து விடுறது, யார் அந்த மாதிரி அடுத்து கெடுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கிறத நீ புரிஞ்சுக்கணும், நட்பாக இருக்கிறவனை உங்களாதான் ஒரு ஆள் உள்ளே நுழைஞ்சு பிரிச்சு விட்ருவான் இல்லையா, அதை மாதிரி அதை நீ புரிஞ்சுக்கணும். இன்னொன்று யார்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்றத புரிஞ்சுக்கணும், ஈக்குவலாக இருக்கிறவள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பாராட்டணும், அது ஒன்று. இன்னொன்று வந்து கூடையே வந்து பகைவனாக இருந்தாலும் அவனோட வந்து சப்போஸ் நம்மளோட கொஞ்சம் ஹைட்டாக இருந்துக்கா, அதாவது என்ன சொல்கிறது பலசாலியாக இருக்கான்னா அவனோட உறவாடி அவனை வீழ்த்தணும், அந்த மாதிரி ஒன்று. இன்னொன்று வந்து ஒரு காரியத்தை ஆராயாமல் செஞ்சுட்டா, அதாவது எடுத்தேன் கவுத்தேன்னுவாங்க இல்லையா, அது மாதிரி ஃபாஸ்ட்டாக டக்குன்னு என்ன இருக்கோ அதை அப்படியே நம்பி யார் என்ன சொல்கிறோடோ அப்படியே எடுப்பார் கைப்பிடல சம்திங் சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரியோ அல்லது ஆராயாமலோ செஞ்சுட்டா எந்த மாதிரி மஸ்ட் ஆகிடும் நிலமை, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கதைகள். அதே மாதிரி கையில் இருக்க பொருள் எல்லாம் எப்படி நாசமாக பண்ணுறது, வேஸ்ட்டாக யூஸ் பண்ணாமல் நல்லபடியாக யூஸ் பண்ணாமல் எப்படி வேஸ்ட்டாக யூஸ் பண்ணி எல்லாத்தையும் இருக்கிற பொருளெல்லாம் எப்படி இழக்கிறது கையில் இருக்கிறத, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சில கதைகள். இதில் வந்து சிலது தான் மனுஷன் இருக்கும், பாக்கி எல்லாமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, மிருகங்களை வச்சே வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால் அந்த கதைகள்லாம் இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது, அதெல்லாம் சான்ஸ்கிரிட்ல இருந்திருக்கு, இப்போ வந்து கிட்டத்தட்ட வேர்ல்டில் டிரான்ஸ்லேட் பண்ணாத லாங்குவேஜே கிடையாதுன்னு சொல்கிறான், அந்த அளவுக்கு ஃபேமஸான கதைகள் இது இவைகள். நம்ம வந்து அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்று பார்க்கலாம் நடுவில் சரியா, இது ஜஸ்ட்டு சும்மா பஞ்சதந்திர கதைன்னு சொல்கிறாள், அது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். நான் ஆல்ரெடி சொன்ன முயல் ஆம கதை இருக்குமே முதல்ல அது, அப்போ இப்போ நேத்திக்கு சொன்ன குரங்கும் இது இந்த கதை முதலையும் கதை, அதெல்லாமே எல்லாமே வந்து பஞ்சதந்திர கதை தான். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது கூட ஒரு பஞ்சதந்திர கதை தான். இது வந்து எப்படி வந்து புத்தி தனக்கு வர ஆபத்தை எப்படி புத்திசாலித்தனமாக
அடுத்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துட்டு அதுலேருந்து தன்னை தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றின கதை இது. ஒரு காக்காயும் பாம்பும். இது என்னன்னா, ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது, அந்த இடத்துல வந்து நிறைய பறவைகள் கூடு கட்டி வாழ்ந்துட்டுருக்கு. அந்த இதில் வந்து கீழே ஆலமரத்தில் பொந்து இருக்குது, எப்பவுமே மரம்லாம் இருந்தால் பொந்து அது மாதிரிலாம் இருக்கும். அந்த இடத்துல வந்து பாம்பு இருக்குது, ஒரு பெரிய கருணாகம் இருக்குது அந்த இடத்துல. அதை வந்து இதுங்க வந்து மேலே வடக்குழு கட்டிருக்கு, எல்லா பறவையும் அப்படி இருக்கு, இது கீழே இருக்கு, ஒன்றும் கண்டுக்கல, ஒன்று ஒன்று அப்படியே போயின்னு இருக்கு. அப்போ என்ன ஆகுது, இந்த பர்டிகுலராக இந்த காக்கா வந்து முட்டை பொறிக்க போட்டிருக்கு, குஞ்சு பொறிக்கணும். அப்படி இருக்கும்போது மாற்றி மாற்றி காவல் காக்குறதுங்க முட்டைக்கு. இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் வந்து ரெண்டும் தான் வெளியில் போக முடியாது சூழ்நிலையில் இருக்கு, ஆண் காகமும் பெண் காகமும். ஸோ அந்த மாதிரி போகிற நேரத்தில் இந்த பாம்பு நன்னா வாசனை பார்த்துன்னு வந்து மேலே முட்டையை உடச்சி விடுறது, குடிச்சு விடுறது. இவங்களுக்கு வந்து இந்த பாம்பு தானே கொஞ்ச நாள் தெரியவே இல்லை. காக்கா வெளியே போயிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தா முட்டை இல்லை, உடஞ்சிருக்கு. ஸோ அந்த பொம்புடா காக்கைக்கு ரொம்ப வருத்தமாடுறது, அழறது. சரி நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம், இந்த மாதிரி நிறைய தடவை ஆடுறது. ஒரு முறையும் அந்த இது வரல, அங்கே இருக்கிற நிறைய மிருகங்களுக்கு அந்த மாதிரி ஆடுது, ஐ மீன் சாரி பறவைங்களுக்கு அப்படி ஆடுது. ஸோ இதுங்க ரெண்டும் பார்க்கறது, இது யார் என்ன பண்ணுறான்னே தெரியலையே, நம்ம ரெண்டு பேரும் வெளில போறச்சு இந்த மாதிரி ஏதோ ஆயிடுறது அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒருத்தர் இன்னைக்கு ஒளிஞ்சிருந்து யார் தான் பண்ணுறா பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இறை தேட போயிட்டு, ஒன்று வந்து கூட்டில் இல்லாமல் மறைஞ்சிருந்து பார்க்கறது, யார் நம்ம கூட்டுக்கு வரா பார்ப்போம்னு. பார்த்தா இதுங்க ரெண்டும் வெளில போகிறத பார்த்துட்டே இருக்கு அந்த பாம்பு கீழேருந்து. இதுங்க வெளியில் போனதும் சர சர சரன் மல மரத்து மேலே ஏறி ஜம்முன்னு முட்டையை உடச்சி குடிச்சு விடுறது. அதை பார்த்துட்டு அப்பா காக்கா வீல் வீல் கத்தது பற கா காக்கான்னு வருது, அதுக்குள்ளே உடச்சி விடுறது குட்டிங்களா முட்டைகளை, அதால் காப்பாற்ற முடியல. ஆனால் யார் பகைவன் மட்டும் பார்த்துருது. இந்த எதிரி யாருன்னு தெரிஞ்சதும் இதுங்க வந்து பயந்தே போயிட்டு இந்த பெண் காக்கா. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம எப்படி வந்து அடுத்த முட்டை போடுறது, எப்படி பண்ணாலும் இவன் அப்படியே தான் பண்ணிகிட்டே இருப்பான், என்னால ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நம்ம வந்து வேறு இடத்துல போய் கூடு கட்டின்டா போச்சு, இந்த இடமே வேண்டாம் அப்படி சொல்கிறது. அதுக்கான ஆண் காக்கா சொல்கிறது, இந்த மாதிரி பயந்துட்டு எவ்வளோ பேருக்கு பயந்து நீ போயிட்டே இருக்க முடியும், ஸோ நம்மளோட பகைவன் யார் இருக்குன்னு பார்த்தாச்சு, அதை ஒடிக்க பார்க்கணுமே தவிர்த்து பயந்து ஓடக்கூடாது, எனக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன், இந்த பாம்பை எப்படி வந்து அடக்கிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்றது. பொன் காக்கா சொல்கிறது, ஐயோ அது ரொம்ப என்ன சொல்கிறது, பலம் ஜாஸ்தியாக இருக்கே, நம்மளால் முடியுமா அப்படின்னு கேட்கறது. அதெல்லாம் முடியுமாலாம் யோசிக்கக்கூடாது, நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நம்ம குட்டிங்களுக்காக பண்ண தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வந்து வீட்டில் வந்து ஜாகிரதையாக இரு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காக்கா பெரிய வெளியில் போகிறது. போயிட்டு அதோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா, அதை வந்து நரி தான் வந்து எப்பயும் வந்து ட்ரிக்கியாக சொல்லித்தரோன்னு சொல்லிட்டு நரிக்கிட்ட போய் கேட்குறது. உடனே நரியை பார்த்து இந்த மாதிரி வந்து ஏ சுகமாக இருக்க அப்படி கேட்குறது நரி. அது காக்கா சொல்கிறது, இல்லை இல்லை இது மாதிரி எனக்கு ஆயிண்டே இருக்குது, இந்த பாம்பு வந்து இந்த மாதிரி ரொம்ப தொந்தரவு கொடுக்கறது, எங்களுக்கு ஒட்டியில் நிறைய இது கூட அதை பார்த்து அது சாப்பிடுன்னு நினைக்கிறேன், அது நல்லா கொழுத்து வளர்ந்துருக்கு, கீழே வந்து அந்த பொந்தில் இருக்குது அப்படி சொல்கிறது. உடனே நரி இப்படி யோசிச்சுட்டு, சரி நான் ஒரு ஐடியா சொல்லித்தரேன், அதே மாதிரி செய், பாம்பு தொல்லை உங்களுக்கு வராது அப்புறமா அப்படி சொல்கிறது. ஆ சரி என்னன்னு கேட்டுக்கிறது காக்காவுக்கு. சரி நான் பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து உன்னை பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு வந்துடுது. உடனே வைஃப் என்னன்னு கேட்குறது, இல்லை இல்லை நான் கேட்டுன்னு வந்துட்டேன்னு சொல்லிவிட்டு, நான் நாளைக்கு வந்து ஒரு வேலை செய்ய போகிறேன், அதோட பாம்பு தொல்லை நம்மளுக்கு ஒழிஞ்சிடும் பாரு அப்படி சொல்கிறது. சரி ஒய்ஃபுக்கு அந்த பெண் காக்காய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. ரெண்டும் ஒன்று மட்டும் தூங்கி ஏந்துக்கிறது காற்றால. காற்றால காக்கா வந்து, நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன், கொஞ்சம் நீ இங்கேன்னு சொல்லிட்டு போகிறது. எங்கே போகிறதுன்னா, அந்த நாட்டோட ராணி வந்து பக்கத்தில் இருக்கிற ஒரு குளத்துல தான் ரெகுலராக குளிக்க வருவா. அவள் வரான்னா அந்த ஏரியாவையே காலி பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பராக் பராக்குன்னு சொல்லிட்டு வந்து அவள் வர வரைக்கும் காத்துன்ட்ருக்கு. இது வந்து மேலே உட்காந்து ஒரு மரத்தில் அவள் வந்து பராக் பராக்குன்னு எல்லா வீரர்களெலாம் சொல்லிட்டு வராங்க. அவங்க எல்லோரும் எல்லாரையும் விரட்டிட்டு குளத்தை க்ளீனாக வச்சுருந்தவொடனே அவள் குளிக்க வரா தோழிகளோடலாம். ஸோ வரும்போது என்ன பண்ணுறா, குளிக்க வரும்போது என்ன பண்ணுறா, தன்னோட ட்ரெஸ்ஸெல்லாம் கட்டி வைக்கிற மாதிரி நகையெல்லாமும் கட்டி கரையில் வச்சுட்டு தான் குளிக்க போகணும் இல்லையா. ஸோ ஒரு தட்டில் அழகாக எல்லாத்தையும் கட்டி வைக்கிறா. காக்கா வந்து மேலேருந்து பார்த்துட்டே இருக்கு, எல்லாத்தையும் கட்டி வைக்க வைக்க ஒன்று ஒன்றா பார்க்கும்போது ஒரு முத்து மாலையும் கட்டி வைக்கிறா பெருசாக. ஸோ இது யோசிச்சுக்கிறது, நம்மளால் அந்த முத்து மாலையை தூக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிறது, எந்த இது எடுத்துக்கலாம் நகையை தான் செக் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ராணி அதுங்களோட தொழில்கள் எல்லாம் நல்லா தண்ணியில் குளத்துக்குள்ளே இறங்கி ஜாலியாக குளிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டு, அங்கே யாரும் இருக்க மாட்டா இல்லையா இதுக்கெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு, வீரர்கள்லாம் வெளியில் காவல் காத்துட்டு இருக்காளே குளத்துக்கு அந்த பக்கமாக யாரும் உள்ளே வராமல்,
ஸோ இவங்க எல்லாருமே தண்ணிக்குள்ளே இருக்கிறதுனால டக்குன்னு என்ன பண்ணிட்டு பார்த்து நேர்ந்த காக்கா சடார்னு பறந்து வந்து இந்த பர்டிகுலராக அது பார்த்து வச்சிருக்கு பாருங்க முத்துமால அதை வாயில கவிண்டு பறக்க ஆரம்பிச்சிடுது. இவங்களுக்கு திடீர்னு ஏதோ பறந்த வர மாதிரி இருக்குன்னு கரையில பார்த்தா காக்கா எடுத்துன்னு பறக்கிறது மாலைய. ஐயோ காக்கா எதுக்கு இது கொத்துறது, வடைனா கொத்தும் வட்டினா கொத்தும், மாலை எது கொத்துறது, எல்லாம் தொழிலாம் ஏ ஏன்னு கத்துறா. உள்ள சத்தம் கேட்கவே என்னடா அதுன்னு காவல் இருக்குல்ல என்ன என்னன்னதோ அதை பாருங்க மாதிரி இந்த காக்கா வந்து மாலை எடுத்துன்னு போறது. ஒத்த உடனே அம்பு எடுத்து அடிக்கிறான், ஏ லூஸ் மாதிரி அடிக்காத சாவடிச்சிட்டேன்னாக்கா அது எங்க கீழே போடுமோ தெரியாது, மரத்துக்கு மேல பறந்து போயிட்டு இருக்கு, காட்டுல எங்கேயாவது ஊந்துட்டா கஷ்டம், அது பின்னாடியே போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்றா. ஓ ஆமான்னு சொல்லிட்டு உடனே அடிக்க முடியல இல்லையா அப்ப காக்காவை, அது பறக்கிற திசையிலேயே பின்னாடி குடு குடுன்னு ஓடுறாங்க. பின்னாடி போயிட்டு இருந்தா இந்த காக்கா நேரம் என்ன பண்றது, தன்னோட இதுக்கு வந்துடுறது, ஆலமரத்துக்கு வந்துடுறது. வந்துட்டு என்ன பண்றது, அந்த வீரர்கள் பாக்குற மாதிரி அவங்க பின்னாடி துரத்தினே வராங்க இல்லையா, காக்கா ஏதோ வந்து ஆலமரத்துல உட்காந்துக்கிறதுன்னு பார்க்கும்போது கீழே இறங்கி அந்த பொந்து உள்ள இந்த மாலைய போட்டுருது, போட்டுட்டு மாலத்தை மேல போய் உட்காந்துருது. உடனே அவளை என்னடா லூசுற இந்த காக்கா சரியான ஆளுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பொந்து உள்ள கை விட போறான். அப்ப இருந்த சொல்லலாம், ஏ பொந்துனா பாம்பு பூச்சி இருக்கும்டா, நீ பாட்டு கை விடாது வெயிட் பண்ணு வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணான், கத்தியை விடுறான். கத்தியை விட்டதுன்னு கரெக்டா அவன் சொல்றாங்க, இந்த பாம்பு இல்ல புஷ்ஷுன்ட்டு வெளில வருது. ஐயோ அது பயப்படுறாங்க பத்தியா, சொன்னல பாம்பு இருக்கு பாருன்னு பார்த்தா அது அழகா கழுத்துல போட்டுன்னு இருக்கு, அதாவது இந்த காக்கா போட்டுது அப்படி தலையில மாட்டின் இருக்கு, இதுக்கு ஜம்முன்னு அழகா போட்டுன்னு வெளில வருது. மாலடா ராணியோட மாலடான்னு சொல்லிட்டு பக்கத்துல இருந்தவன் கத்தியால ஒரே விட்டு வெட்டினான் அந்த பாம்பை, அப்படியே துண்டா போய் கீழே ஊந்துது. உடனே மாலையை எடுத்து தொடச்சு கிளம்பி போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு நிம்மதியா. ஸோ பாம்பு அப்படியே துடிச்சு துடிச்சு செத்து போச்சான். மேலேருந்து இந்த பெண் காக்கா பார்த்துருந்தது, அப்பாடா செம்ம ஐடியா இது அப்படின்னு. அதை தான் நரி சொல்லி கொடுத்தான், பாரு பாம்பு பாரு செத்து போச்சு, நம்ம ஒன்றும் பண்ணவே இல்லை, இல்லை இல்லை ஒன்றும் பண்ண சொல்லாதீங்க, எவ்வளோ தைரியமாக கொண்டீங்க, அவங்க எங்கேயா உங்களை அம்பு விட்டுருந்தாங்கன்னா அப்படின்னு சொல்றது. இல்ல இல்ல எப்படி விடுவாங்க, விட்டான்னா என்ன மாலை எங்க வேணா போட்டுருவேனே, அவங்களுக்கு மாலை வேணும் இல்லையா, அது ரொம்ப காஸ்ட்லியா அது விலை ஜாஸ்தியானா, அது கொண்டு புரியல விலை ஜாஸ்தியிலன்னா ஒய்ஃபுக்கு ஏதோ ஓகே ஏதோ பண்ணிட்டாதீங்க கொண்டுட்டீங்க நல்லபடியா காப்பாத்தியாச்சு, இனிமே நம்ம கிட்ட முட்டை போட்டான்னா அதெல்லாம் உயிரோட இருக்கணும்னு அதுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சா. சரி சரி நீ போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடு நரிக்கு அப்படின்னு சொல்லித்தான். சரி இந்த காக்காயும் போய் நரிக்கு தேங்க்ஸ் எல்லாம் போச்சான். ஸோ அப்புறம் அதுங்க ரெண்டும் முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு சந்தோஷமா இருந்ததுங்களாம். இதே மாதிரி நம்ம வந்து நம்மளுக்கு கை மீறின எதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பயந்துக்காம எந்த மாதிரி யார்கிட்ட கேட்டு அட்வைஸ் பண்ணி அட்வைஸ் கேட்டு நம்ம நடந்துக்கிடமோ அதை தெரிஞ்சுட்டு அவங்கள மடக்கணும்னு அவர் சொல்லி கொடுத்தாராம் அந்த பசங்களுக்கு. ஓகேவா, நம்மளுக்கும் இப்போ அதே தான். இன்னொரு கதையோட நாளைக்கு உங்களை பார்க்குறேன், பாய்.